தமிழ்நாட்டிலேயே மிக அதிக உறுப்பினர்களை கொண்டு சிந்தாமல் சிதறாமல் கட்டுக்கோப்பான கட்சியாக அதிமுக உள்ளதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் கட்சியின் செயல்பாடுகள், வளர்ச்சிப் பணிகள், புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை, நாடாளுமன்ற தேர்தல் ஆயத்த பணிகள், பூத் கமிட்டி பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டன. கூட்டத்தில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் அதிமுக மாநில மாநாட்டின் இலட்சியினை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, சிலர் அதிமுகவை முடக்க வேண்டும் என்பதற்காக திமுகவின் பி டீமாக செயல்பட்டார்கள் என சாடினார். ஆனால் தமிழ்நாட்டிலேயே அதிகமான உறுப்பினர்களை கொண்டு மாபெரும் மக்கள் இயக்கமாக சிந்தாமல் சிதறாமல் கட்டுக்கோப்புடன் அதிமுக திகழ்வதாக கூறினார். இந்தியாவிலேயே 75 நாட்களில் 1,60,00,000 உறுப்பினர்களை சேர்த்து அதிமுக சரித்திர சாதனை படைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டு அதை வேகமாக துரிதமாக தமிழ்நாட்டிற்கின்ற கழக அமைப்பு ரீதியாக உள்ள மாவட்டங்களில் சிறப்பான முறையிலே இந்த பணியை மேற்கொண்டதின் காரணமாக இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1,60,00,000 உறுப்பினர்கள், பழைய உறுப்பினர் புதுப்பிக்கப்பட்டுகின்றன, புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுகின்றன. இது ஒரு வரலாற்று சாதனை. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே 75 நாட்களில் 1,60,00,000 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்ட பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்குத்தான் உண்டு என்பதை கழக உடற்பிறப்புகள் இன்றைக்கு நிரூபித்து காட்டுகின்றார்கள்.